வெல்கம் டு தமிழ் சினிமா 365. உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் உருவாகியுள் படம் மாமன்னன். இப்படத்தை பரியேறும் பெருமாள் கர்ணன் படங்களை இயக்கிய மாரி செல்வராஜ் இயக்கியுள்ளார். இதில் வடிவேலு, ஃபகத் பாசில், கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் தயாரித்திருக்கும் இப்படத்திற்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்துள்ளார். மாமன்னன் படத்தின் ரிலீஸ் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இப்படம் வருகிற 29 தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இப்படத்தின் பாடல்கள் மற்றும் டீசர் வெளியாகி கவனம் பெற்றது. மேலும் மாமன்னன் படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டிருந்தது. இதையடுத்து மாமன்னன் படத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுக்கு உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க சென்னை ஐகோர்ட்டு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் மாமன்னன் படத்துக்கு தணிக்கை குழுவால் யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழில் முகமூடி படத்தில் அறிமுகமாகி பீஸ்ட் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்து பிரபலமானவர் பூஜா ஹெக்டே தெலுங்கு இந்தியிலும் அதிக படங்களில் நடித்து இருக்கிறார். சமீபத்தில் தெலுங்கில் மகேஷ் பாபு ஜோடியாக குண்டூர் காரம் என்ற படத்தில் பூஜா ஹெக்டே நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இதில் பிரகாஷ்ராஜ், ஜெகபதி பாபு, ரம்யா, கிருஷ்ணன் ஜெயராம் ஆகியோரும் நடிக்க உள்ளனர். இந்த நிலையில் மகேஷ் பாபு படத்தில் இருந்து பூஜா ஹெக்டே திடீரென்று விலகினார். இது தெலுங்கு பட உலகில் பரபரப்பை கிளப்பியது. தெலுங்கு படங்களில் நடித்து உயர்ந்த பூஜா ஹெக்டே இப்போது இந்தி படங்களில் நடிக்கவே முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனால்தான் மகேஷ் பாபு படத்தில் இருந்து விலகி இருக்கிறார் என்று வலைதளத்தில் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்தனர். விலகலுக்கான காரணம் குறித்து பூஜா ஹெக்டே வெளியிட்டுள்ள அறிக்கையில், நான் மகேஷ் பாபுவின் குண்டூர் காரம் படத்தில் நடிக்க ஒப்பந்தமானது உண்மைதான். ஆனால் படப்பிடிப்பை ஆரம்பிக்க மிகவும் தாமதமாகி வருவதால் ஏற்கனவே நான் மற்ற படங்களுக்கு கொடுத்த கால்ஷீட்டில் பிரச்சினை ஏற்பட்டு உள்ளது. எனவே தான் இந்த படத்தில் இருந்து நான் விலகினேன் என்று கூறியுள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தயாராகி உள்ள மாமன்னன் படத்தில் உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி சுரேஷ் ஜோடியாக நடித்துள்ளனர். வடிவேலுவும் முக்கிய கதாபாத்திரத்தில் வருகிறார். இந்த படம் சாதி அடிப்படையிலான சர்ச்சை கதையம்சத்தில் தயாராகி உள்ளதாக வலைதளத்தில் சிலர் விமர்சித்தனர். இதற்கு உதயநிதி விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறும்போது, மாமன்னன் சாதி பெருமை பேசும் படமாக இல்லை, சாதி மறுப்புதான் பேசியிருக்கிறது. படத்தில் யாரையும் எதிர்மறையாகவும் காட்டவில்லை, எந்த சாதியினரையும் அவமதிக்கும் காட்சிகளும் படத்தில் இல்லை, யாரையும் தாக்கவும் இல்லை. ஒவ்வொரு பக்கத்திலும் நியாயமும் இருக்கும், எதிர் விஷயங்களும் இருக்கும். அதற்கு படத்தில் விளக்கம் இருக்கிறது. சந்தோஷமாகவே படம் முடியும். தணிக்கை குழுவில் படத்துக்கு எந்த பிரச்சனையும் எழவில்லை. யூஏ சான்றிதழ் கொடுத்து உள்ளனர். மாமன்னன் படத்தில் வடிவேலுதான் ஹீரோ. அவர் பெயர்தான் முதலில் வரும். இது அரசியல் பின்புலம் கொண்ட கதை. நான் நடிக்கும் கடைசி படமாக இது இருக்க வேண்டும் என்று கருதி நடித்தேன். இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன். கமல்ஹாசன் தயாரிக்கும் படத்தில் நடிக்க ஏற்கனவே முடிவு செய்து இருந்தேன். அதிலும் நடிக்க இயலாது என்று கூறி விலகி விட்டேன் என்றார். பரியேறும் பெருமாள் கர்ணன் படங்களை இயக்கிய மாரி செல்வராஜ் தற்போது மாமன்னன் படத்தை இயக்கியுள்ளார். இதில் உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, ஃபகத் பாசில், கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்துள்ள இப்படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படம் வருகிற 29 தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் படத்தை வெளியிடும் பணிகளில் படக்குழு தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் மாமன்னன் படத்துக்கு தணிக்கை குழுவால் யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் மாமன்னன் திரைப்படம் 29 தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்க உள்ளது. இதனால் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் சினிமா 365.